வெல்ல அம்பிகையினுடைய அருளும் குருவினுடைய ஆசியும் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று முதல் கட்ட பிரார்த்தித்து இன்று சிவராத்திரி தினம். சிவராத்திரி என்பது ஒரு மிக புனிதமான நாள். பொதுவாகவே இந்து சனாதன தர்மத்திலே பார்த்தோமே ஆனால் எல்லா நாளும் புனிதமான நாள் தான் அப்படின்னு சொல்லி அடியவர்கள் பாடுகின்றார். வேயிறு தோழி பங்கன் விடமுண்டகந்தன் மிக நல்ல வீடை தடவி மாசறு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உடமை புகுந்தவதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வள்ளிதனை பாம்பு ரெண்டும் உடனே மாசறு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அற்கு மிகவே என்று பாடுகின்றார். அதாவது அடியவர்களுக்கு எல்லா நாளும் நல்ல நாள் என்கின்ற கருத்திலே சொல்லுகின்றார். ஆகவே ஞாயிறு திங்கள் செவ்வாய் எல்லாமேயே பக்தி கொண்டவர்களுக்கு இறைவன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவர்களுக்கு எல்லா நாளும் நல்ல நாள் தான் என்று சொல்லப்படுகின்றன. அந்த அடிப்படையில் இன்று ஒரு மிக புனிதமான நாள் மாத சிவராத்திரி, வார சிவராத்திரி, மகா சிவராத்திரி இப்படிதெல்லாம் சொல்லப்படுகின்றன. அதில் இன்று மகா சிவராத்திரி என்று கொண்டாடுகின்றோம். அந்த மகா சிவராத்திரி நாம் எதற்காக கொண்டாடுகின்றோம், ஏன் கொண்டாடுகின்றோம் என்றால் அதற்கு பலவிதமான தத்துவங்களும் கருத்துக்களும் பல ஊர்களிலே பல தேசங்களிலே பலவிதமான பொருள் கொண்ட கதைகளும் அடங்கியிருக்கின்றன. ஆனால் சிவபுராணத்திலே பலவிதமான அர்த்தங்களோடு கூடிய தான தர்மங்கள், லிங்கத்தை பூஜை செய்வதனால் என்ன பலன் என்பதை மட்டுமல்லாமல் இதை யார் யார் பூஜை செய்திருக்கின்றார்கள் லிங்கத்தை விட்டு அப்படி என்று சொல்லி நிறைய புராணத்திலே புராண கதைகள் சொல்லப்படுகின்றன. அதில் அபிமன்யு, அடுத்து ஸ்ரீமன் ராமச்சந்திரமூர்த்தி, சீதா, அடுத்து நாரதர், இப்படி ஏகப்பட்டவர்கள், அகத்தியர், லோபாமுத்ரா, இப்படி எல்லோருமேயே சிவபூஜை செய்திருக்கின்றார்கள். சிவபூஜை செய்துதான் பலவிதமான பலன்களை அடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அதனாலே அந்த சிவபூஜையிலேயும் வந்து இப்படி இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சில நிகதிகள் இருக்கின்றன. ஆனால் இருந்தாலும் அந்த நிகழ்வுகளுக்கு எல்லாம் அப்பாற்பட்டு மனசினாலே நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. ஒருவன் விரும்பி தான் பூஜை செய்ய வேண்டும், அப்படி விரும்பி பூஜை செய்கின்றவனை தடை செய்யக்கூடாது, இடையூறு பண்ணக்கூடாது என்று சாஸ்திரம் சொல்கின்றன. பூஜையில் மிக முக்கியமாக பிள்ளையாருக்கு பூஜை செய்கின்ற பொழுது பார்த்தீர்களேயானால் துருவாபத்திரம் என்று சொல்லப்படுகின்றது. அருகம்புல்லு, அந்த எல்லா பத்திரங்களையும் கொடுத்தாலும் எல்லா புஷ்பங்களையும் கொடுத்தாலும் ஆனால் ஒரு துர்வாபத்திரம் ஒரு அருகம்புல்லை அவனுக்கு கொடுத்தால்தான் திருப்திப்படுவாராம். ஆகவே அது விநாயகர். அடுத்து விஷ்ணு பகவானை பார்த்திருக்கையானால் துளசி பத்திரம் என்று சொல்லப்படுகின்றது. அந்த எல்லா பத்திரங்களினாலே பூஜை செய்தாலும் ஒரு சிறு துளசியை அவருக்கு சமர்ப்பித்து விட்டால் ஆனந்தப்படுகின்றாராம் என்று சொல்லப்படுகின்றது. அதே போன்று சிவபெருமானை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவருக்கு வில்வம் சொல்லப்படுகின்றது. அது மேற்பட்ட வில்வம் அப்படின்னா சிதிதளம் என்று சொல்லப்படுகிறது. மூன்று இதழ்கள் கொண்டது. அந்த மூன்று இதழ்கள் கொண்ட வில்வத்தை நாம் இறைவனுக்கு அர்ப்பணம் செய்து கொண்டால் அவர்கள் வந்து மிகவும் சந்தோஷப்படுகின்றார் என்று சொல்லப்படுகின்றனர். அதனால்தான் வில்வ அஷ்டகத்திலே திரிதளம், திரிகுணாகாரம், திரிநேத்ரஞ்சத்ரயாயுதம், திரிஜன்மபாவ சம்ஹாரம், ஏக வில்வம் சிவார்ப்பணம் என்று சொல்லப்படுகின்றது. அப்பேற்பட்ட அந்த ஒரு வில்வத்தை எடுத்து இறைவா என்னால் எதுவும் தர முடியவில்லை, இதை நீவீர் ஏற்றுக்கொள்ளும் என்று கொடுத்தாலே இறைவன் பரிபூர்ண திருப்தி அடைகின்றார். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பத்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆனால் அம்பாளுக்கோ எல்லா பத்திரங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன. துர்வா பத்திரம், துளசி பத்திரம், அப்படி அடுத்தது வந்து வில்வ பத்திரம், இப்படி எல்லா பத்திரங்களினாலேயும் அம்பாளுக்கு பூஜை செய்யலாம் என்று சாஸ்திரங்கள் சொல்லப்படுகின்றன. ஆகவே அதனால் தான் நம்பால் ஏனென்றால் ஆதிசக்தி என்று சொல்லப்படுகிறது. எல்லாவற்றிற்கும் சக்தி, பெரிய சக்தி, மகாசக்தி, ஆதிசக்தி என்று சொல்ல அவளுக்கு எல்லாவற்றினாலேயும் பூஜை செய்யலாம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இன்றைய இந்த சிவராத்திரியை பார்க்கின்ற பொழுது மகா சிவராத்திரி என்றால் மாசத்திலே நாங்கள் சிவராத்திரி கொண்டாடுகின்றோம். அந்த சிவராத்திரியிலே ஏதாவது குறைகள் பூஜைகள் விட்டால் அதை வந்து மகா சிவராத்திரியாக ஆண்டுக்கு ஒரு முறை கொண்டாடுவார். எங்களுடைய ஆகம சாஸ்திரங்களிலே பார்த்தீர்களேயானால் நித்திய பூஜை, நைமித்திக பூஜை, வார பூஜை, மாத பூஜை இப்படியெல்லாம் சொல்லப்படுகின்றன. ஆக நித்தியத்திலே நாங்கள் செய்கின்ற பூஜைகளில் குறைவுகள் ஏற்பட்டால் அதை வாரத்திலே ஒரு முறை திருப்திப்படுத்திக் கொள்ளுதல் வேண்டும், சரிப்படுத்திக் கொள்ளுதல் வேண்டும் என்று சொல்லப்படுகின்றன. அதனால்தான்
வெள்ளிக்கிழமைகளிலே விசேடமாக பூஜை செய்வார்கள். நித்தியபடி பூஜை இல்லாத கோவில்கள் கூட வெள்ளிக்கிழமையிலே கட்டாயம் ஏதோ ஒரு தீபம் ஏற்றி ஒரு சுண்டல் வைத்தோ அந்த சுவாமியை வணங்குவாங்க. அடுத்து அந்த வாரத்திலே ஏதாவது குறைகள் ஏற்பட்டால், ஒரு முறை 12 மாதங்களிலே வருகின்ற அந்த வாரங்களிலே ஏதாவது குறைவிட்டால் அதை மாதத்திலே திருப்திப்படுத்திக் கொள்வார்கள். மாதத்திலே ஒரு முறை மிகவும் விசேடமாக தோங்கி படைத்து பூஜை செய்து கொள்வார்கள். ஒருவேளை மாதத்திலே ஏதாவது தடைகள் ஏற்பட்டு குறைகள் ஏற்பட்டால் அதை ஆண்டு பூர்த்தியிலே மகோற்சவம், பிரம்மோற்சவம், அலங்கார உற்சவம் இப்படி அதெல்லாம் பெயரிட்டு அந்த உற்சவங்களிலே அந்தந்த சுவாமிகளுக்கு வேண்டிய பூக்கள், பத்திரங்கள், அபிஷேகங்கள், திரவியங்கள், நைவேத்தியங்கள் இவை எல்லாவற்றையும் நிறைய வைத்து திருப்திப்படுத்திக் கொள்வார்கள். இதனாலே இயற்கை மகிழ்ந்து, பூமாதேவி மகிழ்ந்து, சந்திரன், சூரியன், அக்னி, வருணன், வாயு போன்றவர்கள் எல்லாம் திருப்தி அடைந்து எங்களுக்கு தேவையானவற்றை அளவோடு தருவார்கள். அந்த நாம் இப்பெல்லாம் பூஜையை விட்டு விட்டோம், நித்திய பலி என்று ஒன்று இருக்கின்றது, அந்த நித்திய பலியை விட்டு விட்டோம். விருந்தோம்பல் என்று சொல்லி ஒன்று இருக்கின்றது, அது இப்போ கண்ணுக்கும் மருந்துக்கும் இல்லைன்னே சொல்லலாம். விருந்தோம்பல்னா எங்கள் வீட்டுக்கு வர்றவரை சேர்த்து கூட்டி கொண்டு கொட்டலுக்கு போகட்டும் சாப்பாட்டுக்கு. ஆகவே அப்போ விருந்தோம்பல் எங்கே போய் விட்டது? அதுவும் இல்லை. மேலும் பிச்சைக்காரனுக்கு உணவு போடுவது என்பதும் குறைந்து போய்விட்டது. ஆக இப்படி நம்முடைய பாவத்தை குறைத்து கொள்வதற்கான வழிகள் குறைந்து கொண்டு வருகின்றன. நாம் தான் அதை தேடி தேடி சென்று நம்முடைய பாவத்தை கழுவுவதற்கான வழிகளை செய்து கொள்ளுதல் வேண்டும். இங்கே ஒரு கேள்வி எழுப்புவார்கள் சில பேர், நான் தான் ஒரு பாவம் செய்யலையே, பிரேதுக்கு நான் பாவத்தை கழுவ வேண்டும் அப்படின்னு சொல்லி. ஆனால் எங்களுடைய சாஸ்திரங்களிலே சங்கல்பத்திலே நாங்கள் பார்த்தோமே ஆனால், அல்லது நீங்கள் பார்த்தீர்களானால், மானசம் வாசிகம் பாவம் கர்மணா சமூர்வாசிதம் ஸ்ரீ சிவ ஸ்மரணேனைவ வியோகதி நசம்ஜயகா என்று எடுத்தடுத்திலேயே சொல்லப்படுகின்றது. ஆக நாங்கள் பாவம் செய்யலை அப்படின்னு சொல்லி சொன்னால் எதற்கு அந்த வரிகள் வர வேண்டும் மந்திரத்திலே? மானசம் வாசிகம் பாவம், மனசினாலே, வாக்கினாலே, காயத்தினாலே நாங்கள் வந்து ஒருவனை அடித்து தான் துன்புறுத்த வேண்டும் என்றில்லை. மனசினாலே இவனை அடித்து போடுவேன், வெட்டி போடுவேன்னு நினச்சாலே அது பெரிய மகாபாவம். ஆகவே ஒருவரை பார்த்து நாம் திட்டுவது பெருசல்ல, வாயினாலே மனசினாலே திட்டிவிட்டாலே அது பாவம் அப்படின். அதனால் தான் மனசினாலே, வாக்கினாலே, காயத்தினாலே செய்த பாவங்கள் எல்லாம் நீங்க வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லப்படுகிறது. அப்படி நீங்க வேண்டும், நீங்க வேண்டும் என்றால் எப்படி நீங்குவது? பூஜையை பெருசாக செய்வதனாலேயோ, நிறைய பணத்தை செலவத்தை செய்வதனாலேயோ இந்த பாவம் எல்லாம் நீங்குமா அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுலேயே ஒரு பாவம் வந்துவிடும். உதாரணமாக நிறைய நைவேத்தியம் வைக்க வேண்டும், நிறைய அலங்காரம் பண்ண வேண்டும், இதெல்லாம் நினைத்து நம்ம பணத்தை மாறி ஏதோ போட்டு செய்கிறோம் என்றால் அதுலேயே ஒரு குறை வந்துவிடும். ஆகவே அதுவல்ல, ஆக மனசினாலே நம்மளுடைய பாவத்தை கழிவு கொள்வதற்கான வழியை தேடிக் கொள்ளுதல் வேண்டும், இலகுவான வழியை தேடிக் கொள்ளுதல் வேண்டும். அதை பெரியவர்கள் நமக்கு தந்திருக்கின்றார்கள். ஆகவே நாமல் ஆலயத்துக்கு செல்லுகின்ற பொழுது ஒரு புஷ்பமோ பழமோ ஒரு தோயம் ஒரு பத்திரம் ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொண்டு போய் அதை மனசினாலே அதே உனக்கு தருகின்றேன் என்று கொடுத்தாலே சகல பாவமும் நீங்கிவிடும் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு நன்னாள் இதுவாகும். வேடன் செய்த பூஜையில் மகிழ்ந்து இறைவன் அருள் பாலித்த ஒரு நன்னாளாகும் இது. இந்த கதையை காலாகாலமாக சொல்லிக்கொண்டு வருகின்றார்கள், அதை நான் விவரித்து சொல்ல வேண்டிய அவசியமில்லை, உங்களுக்கு தெரியும். ஒரு வேடன் காட்டிலே வருகின்ற பொழுது அவனை புலி திரட்டி அவன் புலி பயந்து வந்து ஒரு மரத்தில் ஏற அந்த மரத்திலே அவன் நித்திரை தூங்காமல் இருப்பதற்காக அவன் பத்திருந்த குட்டாங்கிலே தடுப்பதற்காக அங்கே மேலே இருந்த இலியை படைத்து கீழே போட்டதாகவும், அப்படி பறிக்கின்ற பொழுது அவனுடைய குட்டாண்டிலிருந்து சொட்டு சொட்டு தண்ணி கீழே விழுந்ததாகவும், ஆனால் பிறகு இறங்கி வந்து பார்த்தால் அதில் லிங்கம் இருந்ததாகவும், அப்போ லிங்கத்தில் இருந்து உட்பவித்து இறைவன் அவனுக்கு அருள் பாலித்ததாகவும் சொல்லப்படுகின்றன. ஆகவே இது தெரிந்த கதைதான் உங்களுக்கு. ஆக இந்த நாளிலே நாம் புண்ணியத்தை சேகரிப்பது எப்படி என்பதுதான் முக்கியமாக பார்க்க வேண்டும் என்று கேட்டால், நம்ம பாவம் தான் இப்போ கூடிட்டுது. ஏன்னா கலியுகத்தில் புண்ணியத்துக்கு பதிலாக பாவம் பெருகி விட்டது. எங்கே பார்த்தாலும் பாவம் தான் நம்ம கண்ணுக்கு இருக்கிறது. எங்கே பார்த்தாலும் அயோக்கியத்தனம், எங்கே பார்த்தாலும் அதர்மிகள், ஞானிகள் எல்லாம் இப்போ சூன்யமாக போய்விட்டார்கள். ஆகவே நாம் புண்ணியம் சேர்ப்பதற்கு வழி என்ன என்பது தான் மிக முக்கியமானது. புண்ணியம் மிக இலகுவாக செய்கிற அந்த திருமூலர் கூட சொல்லுகின்றால், எங்கேயாவது நீ போகின்ற பொழுது, வெளியிலே போகின்ற பொழுது புல்லை பார்த்தேயானால் அந்த புல்லை பிடுங்கி அதை உதறிவிட்டு, மண்ணை உதறிவிட்டு ஒரு குழாயிலே அல்ல தண்ணீரிலே அலசி விட்டு யாருடைய பசு என்று பார்க்காதே, அந்த பசுவுக்கு அதை யாவர்க்குமாம் ஒரு பச்சிலை பசுவுக்கு சொல்லுங்கள், பசுவுக்கு நீ இதை கொடுத்து விடு.
குட்டு வெட்டியெல்லாம் அங்கே மேலே சித்திர குப்தன் தர்மராஜனுக்கு சொல்லுங்கன்னா இவன் வந்து புண்ணியம் செய்திருக்கின்றான் என்று, பெரும் புண்ணியம் செய்திருக்கின்றான், பசுக்கு கோமாதாவுக்கு புல்லு கொடுத்திருக்கின்றான் என்று சொல்லி எதுவுமே கொடுக்கல, வெறும் புல்லுக்கு அங்கே பலன் எழுதப்படுகின்றது. அதுக்கு இவன் என்ன சொல்லுகின்றானா, நான் வெளியிலே போகின்ற பொழுது புல்லை பார்ப்பதாம், அதை புடுங்குவதாம், பிறகு தண்ணியிலே அலசுவதாம், திருப்பி ஆறு ஒரு பசு மாட்டுக்கு நான் கொண்டே கொடுப்பேன், என்னுடைய பசு மாட்டு கொடுத்தாலும் பரவாயில்லை, யாருடைய பசு மாட்டுக்கு இதெல்லாம் முடியாது, காரியமாக நடக்குமா அப்படின்னு சொல்லி. அப்போ அதுக்கு திருமணம் திருப்பி சொல்லுகின்றார், சரி வேண்டாமா உன்னால் அது முடியாது, போனால் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி சொன்னால், இங்கே ஆமது வில்வபத்திரம் இவைகளை மரத்தை கண்டால் அந்த வில்வமெலியை எடுத்துக்கொண்டு பறித்து காந்து இலையை எடுத்துக்கொண்டு போய் சிவன் சந்ததியிலே அந்த பூசகர்கிட்ட அர்ச்சகர்கிட்ட குருக்கள்கிட்ட கொடுத்து விடு, சுவாமிக்கு அர்ப்பணமாக சேர்த்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி. அவன் அதுக்கு மேலே அதுக்குன்னு சொன்னான், நாம் வியாக்கியானம் வில்வ மரத்தை எங்கே நான் தேடுறது, அதில் பெரிய முள் இருக்கின்றது, நான் அதில் ஏறி பிறகு அதை பறித்து பிறகு கொண்டு போய் தண்ணீரில் அலசி இப்படியெல்லாம் எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்லி. அதுக்கு திருமண திரும்பி சொல்கிற என்னென்னா, சரி வேண்டாம் நீ தினமும் மூன்று வேலை சாப்பிடுவாயில்லா, நிச்சயமாக எல்லோரும் சாப்பிடுவோம் இல்லையா, மூன்று வேலையில் இப்போ நாலு வேலை அஞ்சு வேலை சாப்பிடுவோம் அது வேறு, ஆனால் மூன்று வேலைன்னு ஒரு கணக்கு சுமாராக. ஆக அந்த மூன்று வேலை சாப்பிடுகின்ற சாப்பாட்டிலே ஒரு பிடியை எடுத்து யாவருக்கும் ஒரு பிடி எடுத்து வச்சு விட்டு சாப்பிடப்பா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு அவன் சொல்லுகின்றான், அதாவது அவன் யார், நாங்கள் தான், நாங்கள் சொல்லுகொண்டோம் அவரை பார்த்து என்ன சொல்லுகொண்டோம்டா, இருவேற இந்த வேலையில் நான் சாப்பிட்றதே ரொம்ப கஷ்டம், வீட்டில் 12 மணிக்கு தான் வேலையாள போவேன், அப்போ ஆத்துக்காரை தூங்கிடுவா, நம்ம தான் போட்டு சாப்பிடணும், அந்த அர்த்த சாமத்தில் போய் நான் ஒரு பிடி பிடிக்கிறதா, அதை எடுத்து வெளியே வைக்கிறதா, பிறகு அது வெளியில் உள்ளவர்களுக்கு சாப்பிட்றதுலாம் நடக்கக்கூடிய காரியமாக நானே ஆவா வந்து சாப்பிடுகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கின்றானாம் சொல்லுகின்றான். அப்போ அதுக்கு திரும்ப கடைசியாக என்ன சொன்னான்னு சொன்னால், பேசாமல் இருப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, வாயை பேசாமல் வைத்து கொண்டிருந்தாலே பெரும் புண்ணியம் அப்படின்னு சொல்லி சொன்னான். இங்கே தான் ரொம்ப அவதானமாக நாங்கள் சிந்திக்க வேண்டும், நாங்கள் மற்ற மூன்று விஷயங்களை விட்டால் கூட அதை செய்யாட்டால் கூட பரவாயில்லை, ஏதோ போகுது விடுங்க, இந்த கோவிலுக்கு வர்ற பட்சமாவது கோவிலுக்கு வந்து கும்பிடுற நேரமாவது நாம் கொஞ்ச நேரம் கதைக்காமல் இருந்தாலே அதுவே பெரிய புண்ணியமாச்சு. பழனி இந்த கொரோனா வந்துச்சு, அதை வாயை கட்டி விட்டால் நம்ம வாயில் துண்டை கட்டி கொண்டு கூட பேசுகிறோம், அப்போ நாம் எப்படி புண்ணியத்தை சேகரிக்கிறது, அப்போ என்ன பண்ணுறது, அப்போ நாம் பாவத்தை கழுவுவதற்கு முடியாமல் கஷ்டப்படுகின்றோம், கடவுளாக கடவுள் பார்த்து எங்களுக்கு முறைமுறையாக எங்களுக்கு வழிபடியாக வழக்கு தருகின்றார், எங்களை செய் இப்படி செய் என்று பெரியவர்களை அனுப்பி செய்கின்றார்கள். இதில் நாங்கள் கேள்விகளை கேட்டு குழப்பிக்கொண்டு நமக்குள்ளே ஒரு ஆஸ்தீகத்தை விட்டு நாஸ்திகத்தை உருவாக்கி கொண்டு நாம் அவஸ்தைப்படுகின்றோம். ஏன் எப்படி என்று பார்த்தோமையானால், பல பேர் என்ன சொல்லுகின்றார்கள், ஒரு கஷ்டம் வந்தவுடனே சுவாமி இருந்திருந்தால் எனக்கு இந்த கஷ்டம் வருமா அப்படின் தான் உடனே கேள்வி, மற்றதை பற்றி எதுவும் கேள்வி இல்லை, நான் என்ன செஞ்சேன், சுவாமிக்கு எப்படி கொண்டே கொடுத்தேன், சுவாமிக்கு என்ன நான் நினைச்சேன், எதை பற்றியும் சிந்திக்கிறதில்லை. எடுத்த இடத்துலேயே கேள்வி என்ன எடுக்கின்றன்னா, கடவுள் இருந்திருந்தால் நமக்கு இந்த சோதனை வந்திருக்குமா, கடவுள் எங்கே இருக்கின்றது, கண்கட்ட கடவுள், இப்படி இதெல்லாம் நாம் உடனே எடுத்த இடத்துல பேசிக்கொள்ளும். ஆனால் நன்றாக சிந்திக்க வேண்டும், ஒவ்வொருவரும் இறைவன் நம்மை மறைமுகமாக நேரடியாக வேறு ரூபமாக தாயாக தந்தையாக குருவாக நண்பராக மனைவியாக சகோதரியாக ஏன் விலங்கினங்களாக கூட நம்மை ரூபம் எடுத்து வந்து ரட்சித்துக் கொண்டுதான் இருக்கின்றான். அதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இது நாங்கள் சில நேரத்தில் சொல்லிக் கொள்கின்றோம், நல்ல வேலையப்பா கண்ணுக்கு வந்த கண்ணுக்கு வந்தது அப்படியே குருவத்தோடு போச்சு அப்படின்னு சொல்லுவோம், தலைக்கு வந்தது தலப்பாடு போச்சு அப்படின்ற வர நாங்கள் சொல்லுகின்றோம். ஆகவே இறைவன் நம்மை நன்றாக ரட்சிக்கின்ற ஒரு சின்ன உதாரணம் சொல்லுகின்றேன். ஒரு குடும்பத்தில் தாய்க்கு குழந்தை இருக்கின்றது, அந்த குழந்தை வந்து தூங்குகின்றது, அந்த குழந்தை வந்து தூக்கத்தை கலைப்பதற்கு இந்த நுழம்பு குத்தி கொண்டிருக்கின்றது, கொசு கடித்து கொண்டிருக்கின்றது. அப்போ அந்த கொசுவை அடிப்பானா அல்ல அந்த குழந்தையை இடத்தை மாற்றி வேறிடத்தை வைப்பானா, அவள் என்ன பண்ணுகின்றாள், குழந்தையுடைய தூக்கத்தை கலைக்கக்கூடாது. அப்போ குழந்தைக்கு மேலே இருக்கின்ற கொசுவையும் நாம் கையால் அடிக்க முடியாது. என்ன பண்ணுவான், இதை நான் குழந்தையை தட்டி எழுப்பி உனக்கு கொசு கடிக்கின்றது, நான் உன்னை தூக்கி கொண்டே வேறு தட்டியில் போட போகிறன் அப்படின்னு சொன்னால் அது என்ன பண்ணும், என்ன சொல்ல இன்னும் வீறிட்டு கத்தும். அப்போ அதனால் இந்த தாய் என்ன பண்ணுவான், இப்போ எழுப்பினா அந்த குழந்தையும் கத்தும் நம்ம வேலையும் ஆகாது, ஆகவே மெல்லமாக தூக்கி கொண்டே அங்கே வைப்போம் அப்படின்னு சொல்லி அவள் மெதுமையாக தூக்கி கொண்டே அடுத்த பக்கத்திலே தொட்டியிலே வைத்து நெட்டாலே போட்டு மூடி விடுவோம். குழந்தை ஆனந்தமாக தூங்குகின்றது, குழந்தைக்கு கொசு கடித்ததும் தெரியாது, தாய் தூக்கி இடம் மாற்றதும் தெரியாது. ஆகவே இதே போன்றுதான் இறைவன் அந்தந்த காலங்களிலே அந்தந்த இடங்களிலே நம்மை மறைமுகமாக ரசித்துக் கொள்ளுகின்றான். இங்கே இன்னொரு உதாரணம் கூட நான் உங்களுக்கு காட்டுவேன்.
ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணுகின்றார், பாண்டவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றார். அந்த பாண்டவர்கள் வந்து நச்சுப்பயிரிலே போய் மாட்டிக்கொள்ளுகின்றார்கள். அப்போ அதுக்கு முன்பாக துரியோதனன் என்ன பண்ணுகின்றார், கிருத்திகி என்கின்ற பூதத்தை அக்னியிலிருந்து உருவாக்கி பஞ்சபாண்டவர்களை அழித்துவிடு அப்படின்னு சொல்லி ஏறிவிடுகின்றார். இந்த கிருத்திகி என்கின்ற பூதம் மகா பூதம், பெரிய பூதம், அது கிளம்பிச்சுன்னு சொன்னால் அந்த சின்ன வேலையை செய்யாமல் திரும்ப அப்படிப்பட்டது. அப்போ அந்த பூதம் என்ன பண்ணுகின்றது, பாண்டவர்களை தேடி போகின்றது. பாண்டவர்கள் ஒவ்வொருவராக நச்சுப்பொயில அந்த தண்ணியை குடித்து கொடுத்து செத்து விட்டார்கள். அப்படி செத்த உடனே அங்கே போய் பார்த்தது கிருத்திகை, அங்கே எல்லாருமே நான் ஆரே அழிக்க வேண்டும் என்று போனாலும் அவங்களே செத்து கிடக்குறாங்க, செத்தவனை போய் நாம் அடிப்பதா, அப்போ விட்டவன்கிட்டயே போவோம் அப்படின்னு சொல்லி நேரம் விட்டவன்ட்டு வந்துச்சு துரியோதனன். அக்னியில் விழுந்து அது போச்சு. அப்போ இதுக்குள்ள நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த சில பேர் உண்மை சம்பவம் நடந்தது என்ன நீ விழுந்து போடுவார்கள் என்ன அப்படி சொல்லல, நடந்த கதை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், இங்கே இந்த சம்பவம் நடக்க போகுது என்பது கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனாலே தான் கிருத்திகின்ற பூதத்தை துரியோதனன் நிலவு போகின்றான் என்பது பரமாத்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ இதை போய் பஞ்சபாண்டவர்களை சொன்னால், பஞ்சபாண்டவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் இல்லாதி வீரர்கள், வீரமா தாண்டர்கள், நாங்கள் போய் இந்த கிருத்திகின்ற பூதத்துக்காக துரியோதனுக்காக பயப்படுவதா, நாங்கள் பஞ்சபிரதேச எப்படின்னு சொல்லி இவர்கள் வியாக்கியானம் பேசுவார்கள். ஆகவே அவர்களிடம் போய் பேசி துரியோசன் இல்லை. சரி, துரியோதனிட்ட போய் சொன்னால் நீ இதை கேவாது இது தப்பு அப்படின்னு சொல்லி சொன்னால், அவன் தான் இவர்களை கொண்டு ஓடுமெண்டு காலாகாலமாக நிச்சயிருக்கின்றானே. அப்போ அவன்கிட்ட சொல்லி துரியோசன் பூதகிட்ட போய் சொல்லலாமா அப்படின்னு சொல்லி சொன்னால் பூதம் கேட்குமா, கேட்காது. அப்போ என்ன பண்ணினார், நச்சுப்பொய் உருவாக்கி அதில் ஜமதர்மராஜனின் ஜட்சனாக உருவாக்கப்படுத்தி அங்கே இவர்களை போக பண்ணி அங்கே கிடத்தி விட்டார். வந்தது பூதம் பார்த்தது பொருள். அப்போ எப்படி பகவான் எப்படி ரசிக்கிறார், நல்லா யோசிக்கணும், நல்லா யோசிக்கணும். நம்ம தடைக்கு விழுந்துட்டோம்னு சொல்லி சொன்னால் நாம் உடனே சிந்திக்கக்கூடாது, என் கடவுள் தடைக்கு விழுத்தி விட்டது, உடனே எழுந்து நிற்கணும் என்ன இந்த வரையில் சந்தோஷம் அப்படின்னு சொல்லி. ஆகவே சோதனைகள் வரும், சோதனைகளை நாம் சாதனைகளாக மாற்ற வேண்டும். அப்படி மாற்றினால்தான் வெற்றி கிட்டும், போக வேண்டிய இடத்துக்கும் போய் சேரலாம் என்பதுதான் பெரியோர்கள் நமக்கு காட்டி தந்த வழி. ஆகவே அடியவர்களே, இது ஒரு நல்ல நாள், பொன்னான நன்னாள். இந்த இடத்துல நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியில் இருந்தாலும் சரி, எங்கிருந்தாலும் சரி, வண்டியில் இருந்தாலும் சரி, வேலத்தனத்தில் இருந்தாலும் சரி, சிவாய நம, சிவாய நம, ஓம் நம சிவாய என்று சொல்லிக்கொண்டு நீங்களே ஒவ்வொருவரும் வில்வ இலியை எடுத்து அந்த சிவனுக்கு அர்ப்பணம் பண்ணுவது போல வில்வபத்திரம் சமர்ப்பயாமே. முழு மந்திரம் சொல்ல தெரியாட்டால் கூட பரவாயில்ல, வில்வபத்திரம் சமர்ப்பயாமே சிவாய நம எப்படின்னு சொல்லி கொண்டிருந்தாலே செய்த பாவம் நீங்கும், இனிமேல் பாவம் செய்யாமல் பாதுகாத்து கொள்ளும். இதுதான் முன்னோர்கள் நமக்கு காட்டிய வழி, இலகுவான வழி. இதை கடைபிடிக்க வேண்டுமாய் அன்பாக கேட்டுக்கொண்டு எல்லாம் வெல்ல அம்பிகையினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும். மேலும் ஒரு முக்கியமான நிகழ்வை நான் இங்கே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே பாபநாசத்திலே எப்படி 108 லிங்கங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு பாவங்களை போக்குவதற்காக அங்கே செய்தார்களோ, அதே போன்று இங்கேயும் நான் எதிர்காலத்திலே ஒன்று நிறுவுவதற்கான ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கின்றேன். 108 லிங்கம் நிறுவுவதற்கான ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கின்றேன். தற்பொழுது கலாச்சார மண்டப வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த வேலைகள் முடிந்ததன் பின்பாக 108 லிங்கங்கள் நிறுவுவதற்கான வேலைத்திட்டம் ஆரம்பிக்க இருக்கின்றேன் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பாக அதிலே பங்கெடுக்க விரும்புகின்றவர்கள் என்னோடு தொடர்பு கொள்ளலாம் என்பதையும் இங்கே கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். மேலும் குரு வணக்கம் என்பது முக்கியமானது. ஆகவே இந்த கோவிலே கோவிலே நல்ல முறையிலே இயங்குகின்றது என்றால் அது என்னால் என்று நீங்கள் ஆறி நினைத்துவிடக்கூடாது. இங்கே வந்து ஸ்ரீ ஆதிசங்கரன் இருக்கின்றார், காஞ்சி பெரியவாள் இருக்கின்றார், அவர்கள் தான் இருந்து இதை இயக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய அருள்பாடு, அம்பிகையினுடைய அருள்பாடு, நாம் வெறும் கருவி மட்டுமே தான். ஆகவே அப்பேற்பட்ட அந்த குருவுக்கு, அத்வைத சித்தாந்தத்தை பரப்பிய குருவுக்கு தர்மத்தை நிலநாட்டியவர்கள் இல்லைன்னா நாம் எல்லாம் இப்போ சிவராத்திரியை கொண்டாட முடியாது. 2600 ஆண்டுகளுக்கு முன்பாக 72 துர்மதங்கள் தோன்றி அந்த துர்மதங்கள் எல்லாம் இந்து சனாதன தர்மத்தை அழித்துவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்த காலம். அதையெல்லாம் வாக்கினாலே, தன்னுடைய ஞானத்தினாலே பாதித்து அவர்கள் இருந்த இடத்திலேயே இல்லாமல் ஆக்கி சனாதன தர்மத்தை நிலநாட்டி பஞ்சாயதன வழிபாடு, அரசமய வழிபாட்டை நிறுவியவர் ஆதிசங்கர பகவத்பாத சுவாமிகள். அவருக்கு வந்து கேரளாவிலே காலடியிலே தனி கோவில் இருக்கின்றன. இங்கே பார்த்தால் ஐரோப்பாவிலே முதல் கோவிலாகவும், அவருக்கு கருங்கல்லினாலேயே நான் கோவில் தமிழ்நாட்டில் இருந்து செய்யப்பட்ட மகாபலிபுரத்திலே செய்து கோவில் இங்கே வந்தாகிவிட்டது. அதுக்கான ஃபவுண்டேஷன் போட்டு முடித்து விட்டது. அநேகமாக இன்னும் ஒரு மாதங்களிலே கோவில் தூக்கி நிறுத்தப்படும். அவருடைய பிறந்த தினத்திலே ஜென்ம நட்சத்திரத்திலே அந்த பிரதிஷ்டை கும்பாபிஷேகம் நிகழ்வு வரும். 17 தேதி 5 மாதம்
கும்பாபிஷேகம் நிகழ்வு வரும் குருவுக்கு என்பதையும் நான் கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். குருவை நீங்கள் வழிபட்டு திரும்பி உள்ளுக்கு வருவதற்கான ஏற்பாடுகள், அந்த வழிபாட்டு பூஜைகளை அப்படி என்ன ஒரு வழிபாட்டு தெரிய வேண்டும், எப்படி எப்படி போக வேண்டும் என்பது என்பதற்காக இந்த முறையை நான் செய்திருக்கின்றேன். அதிலே நீங்கள் எல்லாம் பங்கெடுக்க வேண்டுமா என்பதை அன்பாக கேட்டுக்கொண்டு அதுக்கு நான் பார்வதி பதவியே.